தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு வெளியான அறிவிப்பு. ரவுடித்தனம் செய்வது பௌத்த பிக்குகளே, கடும் தொனியில் கண்டனம். இலங்கையில் துப்பாக்கிச் சூடு, இருவருக்கு நேர்ந்த நிலை. யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய இருவர். மன்னாரில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொலை, வெளியான காரணம். தோஷம் கழிக்க சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதி. குடியேற வருவோருக்கு 3 கோடி வழங்கப்படும், பிரபல ஐரோப்பிய நாடு அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டையொன்றின் விலை 35 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலையும் குறைக்கப்பட்டால் இவ்வாறு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்கப்படும் என அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள கோதுமை மா இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் செயல்பட வேண்டும் என இலங்கை பேக்கரி சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மா இறக்குமதியை நிறுத்தாமல் 1 கிலோ மாவின் விலை 180 முதல் 170 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருந்தால் 1 ராத்தல் பானின் விலை 10 ரூபாய்க்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தருடைய போதனையை மறந்து இங்கு ரவுடித்தனம் செய்வது பௌத்த பிக்குகள் தான் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். குருந்தூர்மலை காணி விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கூட்டங்களிலும் அதிபர் வவுனியா வந்தபோதும் நாம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று 400 ஏக்கர் விவசாய நிலத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். தற்போது பௌத்த பிக்குகள் எல்லா விடயங்களிலும் தலையிடுகின்றனர். எங்களது பிரதேசத்தில் எங்களுக்கு சொந்தமான வயல்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாட்டின் அதிபர் உத்தரவிட்ட பின்பு பௌத்த பிக்குகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றனர். மூலைக்கு மூலை பௌத்த கோவில்களை கட்ட முனைகின்றனர். அதை ஒரு பிரச்சனையாக தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்க முயல்கின்றனர். இனப்பிரச்சனையில் கூட பௌத்த பிக்குகளின் இனத்துவேசத்தை கக்குபவர்களாக இருக்கின்றனர். புத்தர் அந்த போதனையை செய்யவில்லை, ஆனால் இங்கு ரவுடித்தனம் செய்வது எல்லாம் பௌத்த பிக்குகள். என்னை பொறுத்தவரை இந்த காணி விடயத்திலும் பௌத்த பிக்குகள் தலையிடக்கூடாது என்று அவர் கூறினார். மினுவாங்குடு புறகொடவத்து ஒஸ்டின் மாவத்தி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீது காரில் வந்த சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டிற்கிழக்காகி காயமடைந்த இருவரும் மினுவாங்குடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிய வருகிறது. 33 வயது மற்றும் 43 வயதுடைய இருவர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். யாழ் நகரப்பகுதியில் உள்ள பழக்கடையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட இருவரை யாழ்ப்பாண போக்குவரத்து போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு அங்கிருந்தவர்களினால் வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்ய முற்பட்ட போது மதுபோதையில் இருந்து அந்த 2 நபர்களும் தப்பியோட முற்பட்டதுடன் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அச்சங்குளம் கிராமத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது கொலைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர் அச்சங்குளம் கிராமத்தில் வசிக்கும் 25 வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த 25 வயதுடைய இளம் குடும்பஸ்தருடைய 23 வயதான சகோதரர் ஒருவர் அச்சங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த யுவதியொருவரை காதலித்து வந்துள்ளார். இதன்போது நேற்றைய தினம் காலை குறித்த யுவதியின் வீட்டிற்கு சென்ற 23 வயதுடைய குறித்த இளைஞனை குறித்த யுவதியின் உறவினர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இளைஞன் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனது சகோதரர் தாக்கப்பட்ட விடயம் தொடர்பில் அறிந்த 25 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் குறித்த யுவதியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதன்போது குறித்த யுவதியின் உறவினர்களுக்கும் தாக்குதலுக்குள்ளான இளைஞனின் சகோதரனுக்கும் இடையில் ஏற்பட்டு வாய்த்தர்க்கம் ஒற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த கைகலப்பில் குறித்த இளம் குடும்பஸ்தர் சகோதரர் மீது கூறிய ஆயுதத்தினால் தலையில் தாக்கியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த குறித்த இளம் குடும்பஸ்தர் நானாட்டான் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் நானாட்டான் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.
லக்கல ஹத்தோட்டு அமுனு பிரதேசத்தில் இடம்பெற்ற தோசம் கழிக்கும் பூஜையின் போது சுகபீனமடைந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இரு பெண்களுக்கும் ஆண் ஒருவருக்கும் ஏற்கனவே உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்காக இந்த தோசம் கழிக்கும் பூஜை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தோசம் கழிக்கும் பூஜையின் போது அவர்களுக்கு 21 ஒரேஞ்ச் பழங்கள் வழங்கப்பட்டதாகவும் அப்போது ஒரு பெண் நோய்வாய்ப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது தோசம் கழிக்கும் பூசை செய்தவர்கள் மஞ்சள் தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். பெண்ணின் நிலை மோசமடைந்து தாஸ்கரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எங்கள் நாட்டுக்கு குடிவந்தால் கோடிக்கணக்கில் பணம் தருகிறோம் என்று பிரபல ஐரோப்பிய நாடு ஒன்று அறிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான அயர்லாந்தில் குடிவந்தால் இலங்கை பண மதிப்பின்படி 3 கோடி வரை மானியம் தருவதாக அந்நாட்டு அரசு அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அயர்லாந்து தீவுகளில் மக்கள் தொகையை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஒரு அங்கமாக இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் ஜூலை 1 முதல் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என அயர்லாந்து செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஐரிஸ் தீவு வீடுகள் அயர்லாந்து தனது மேற்கு கடற்பரப்பில் அமைந்துள்ள 20 மேற்பட்ட அழகிய தீவுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் விதமாகவே இந்த திட்டத்தை அறிவித்துள்ளது. $92,000 வரையிலான மானியங்கள் இந்த தீவுகளில் வெற்றிடமாக உள்ள அல்லது பழுதடைந்த வீடுகளை புதுப்பிக்க விரும்புவோருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தில் சொத்துக்களை யார் வாங்கலாம் என்பதில் இந்த தடையும் இல்லை என்றாலும் ஒரு இடத்தை வைத்திருப்பது அங்கு வாழ்வதற்கான உரிமையை உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதை அந்நாட்டிற்கு குடியேற திட்டமிடும் நபர்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு வெளியான அறிவிப்பு. ரவுடித்தனம் செய்வது பௌத்த பிக்குகளே, கடன் துணியில் கண்டனம். இலங்கையில் துப்பாக்கிச் சூடு, இருவருக்கு நேர்ந்த நிலை. யாழில் பரபரப்பை ஏற்படுத்திய இருவர். மன்னாரில் இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொலை, வெளியான காரணம். தோஷம் கழிக்க சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கதி. குடியேற வருவோருக்கு 3 கோடி வழங்கப்படும், பிரபல ஐரோப்பிய நாடு அதிரடி அறிவிப்பு. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.